இத்தனை படி தாதாத ஹம் சபக்கு ஆசீர்வாத் தினக்கி ஆயே மே ஆப்கா ஹிருதய சே பஹத் பஹத் அபிநந்தன் கர்த்தா ஹூம். நண்பர்களே, இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய காவி கடலை கண்டது போல இருந்திருக்கிறது. இந்த மாநாட்டில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மனதார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோ லோக் தில்லி கே ஏர் கண்டிஷன் கமரோ மே பேட்கர் தேஷ் கோ டுக்கடோ மே தேக்னே கி கோஷிஷ் கர்த்தே ஹேன், தேஷ் கோ டுக்கடோ மே பாட்னே கி கோஷிஷ் கர்த்தே ஹேன். வோ ஜரா ஆகர் கே தேக் லே தமிழ்நாடு ஹிந்துஸ்தான் கா பாக்ய பனானே வாலா யே ராஜ்ய ஆஜ் ஆப்கி ஆன்கோ கே சாம்னே ஹே. நண்பர்களே, டெல்லியில ஏசியில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகம் இந்த தேசியத்து பக்கம் இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு வந்திருக்கிற இந்த கூட்டத்தின் மூலமாக நீங்கள் அத்தனை பேரும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஜோ ராஜநீதி கே சமீக்கரணம் பனாத்தே ஹே வே லிக்லே இஸ் பார் தேஷ் கா பாக்ய பக்கா கர்னே மே தமிழ்நாடு சப்சே ஆகே ஹோகா. நண்பர்களே, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, தமிழகம் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக மாற வேண்டும் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. மே தமிழ்நாடு கா ஜித்தனா ஆபார் வியக்த கரோ மேரே பாஸ் சப்த கம் பட் ஜாயங்கே. நண்பர்களே, எனக்கு தமிழகத்தில் ஒரு ஐந்து விஷயங்களோடு சொல்வதில் எனக்கு மகிழ்ச்சி பெருமை கொள்கிறேன். சாத்தியம் 2024 மே ஆஜ் தமிழ்நாடு கி சப்சே ஜாதா சர்ச்சா ஹோ ரஹி ஹே க்யோகி தமிழ்நாடு தேஷ் மே விகாஸ் கி ராஜநீதி கா நயி ராஜநீதி கா சப்சே நயா வைப்ரண்ட் சென்டர் பன்னே ஜா ரஹா ஹே. 2024 மே தமிழ்நாடு ஏக் நயா இத்திஹாஸ் ரச்சனே ஜா ரஹா ஹே. ஜோ ஐதிஹாசிக் என்மன் என் மக்கள் பதயாத்திரா ஆஜ் பூரி ஹுயி ஹே வோ இஸ்கா சப்சே படா சபூத் ஹே. மேரே தமிழ் பாய் பஹனோனே என்மன் என் மக்கள் யாத்திரா கோ ஜோ சமர்த்தன் தியா ஹே வோ அபூத்பூர்வ ஹே. நண்பர்களே, 2024 ஆண்டு தமிழகத்தில் அதிகமாக பேசப்படுகின்றது பாரதிய ஜனதா கட்சி குறித்து மட்டும்தான். தமிழகம் இன்றைக்கு நாட்டினுடைய புதிய அரசியல் வளர்ச்சியில் புதியதொரு மையமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு வருகின்ற 2024 ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க இருக்கின்றது. அதற்கு முன்னோடியாக இன்றைக்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க எண்மண் நெண்மக்கள் என்ற யாத்திரை வெற்றிகரமாக இன்றைக்கு உங்கள் முன்னாடி முடித்து வந்து நின்று மிகப்பெரிய சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்தில் அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த யாத்திரைக்கு நீங்கள் அளித்த ஆதரவு வரலாற்றில் இதற்கு முன்பு எப்பொழுதுமே இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். சாத்தியம் என் என் மக்கள் யாத்திரா அப்பனே நாம் கி வஜஹ சே பி பேஹத் காஸ் ரஹி ஹே. ஹர் பாஜ்பா காரியகர்த்தா கே லியே இஸ் மிட்டி கா கண் கண் ஈஸ்வர் கே சமான் ஹே. ஹர் பாஜ்பா காரியகர்த்தா நேஷன் ஃபர்ஸ்ட் கே சங்கல்ப கே சாத் சமாஜ் கி சேவா மே ஜுட்டா ஹே. மேனே பி தேகா ஹே கேசே சமாஜ் கே ஹர் ஏக் வர்க் நே இஸ் யாத்ரா கே தௌரான் பிஜேபி கே லியே
அப்பனா சமர்த்தன் அப்பனா ஆசீர்வாத் தியா ஹை. மே விசேஷ ரூப் சே அப்னே யுவா ஆர் உர்ஜாவான் சஹயோகி பாய் அண்ணா மலாய் கோ அநேக் அநேக் சுப்காமனாய் தேதா ஹூ. உன்ஹோனே இஸ் யாத்ரா சே சப்கா சாத் சப்கா விகாஸ் ஆர் சப்கா விஸ்வாஸ் யே மந்திர கர் கர் தக் பஹஞ்சாயா ஹை. நண்பர்களே, எண்மண் நென்மக்கள் என்ற பயணம், அதன் பெயரே ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பெயராகும். இது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனுக்கும் இந்த மண்ணிற்கும் உள்ள பிணைப்பை இது காட்டுகின்றது. ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் இந்த மண்ணும் கடவுளுக்கு சமமானவர்கள் என்று நான் கருதுகின்றேன். அதே போல நாடுதான் முதன்மை என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகின்றது. கருதுவது மட்டுமல்ல, இந்த சமூகத்திலே சமுதாயத்திலே இருக்கின்ற அத்தனை பேருக்காக இந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்திருப்பது நான் குறிப்பாக கவனித்து வந்து கொண்டிருக்கிறேன். அத்தனைக்கு மேலாக இந்த யாத்திரை தலைமை தாங்கி நடத்த சென்ற எனது சகோதரமான ஆற்றல் மிக்க துடிப்பு மிக்க அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வெறும் இந்த யாத்திரை மட்டும் நடத்தவில்லை, சப்கே சாத் சப்கே சொல்லக்கூடிய அனைவருக்குமான அனைவரும் உள்ளடக்கிய அனைவருக்கான வளர்ச்சியையும் அனைவருடன் நம்பிக்கையும் ஒவ்வொரு வீடாக கொண்டு சேர்த்திருக்கின்றார். சாத்தியம் மேரலியே தமிழ் பாஷா ஆர் தமிழ் சம்ஸ்கிருதி பகத் விசேஷ ரஹி ஹை. சயுக்த ராஷ்டிர மே யுஎன் மே மேனே ஜோ தமிழ் கவிதா படி தி உஸ்கே பாரே மே விதேஷோ தக் மே பூச்சா ஜாதா ஹை. மேனே மேரே சம்சதிய க்ஷேத்ர காசி மே காசி தமிழ் சங்கமம் கர்வாயா உசே லேக்கர் வி லோக் சவால் பூச்தே ஹை. மேனே இஸ் தேஷ் கா மஹான் பரம்பரா கா சம்மான் கர்தே ஹுயே தமிழ்நாடு கி மஹான் பரம்பரா உஸ்கா சம்மான் கர்தே ஹுயே பவித்ர செங்கோல் கோ பவித்ர செங்கோல் கோ தேஷ் கி சம்சத் மே சப்சே ஊச்சே மன் பர் ஸ்தாபித் கியா இஸே லேக்கர் பி ஆஜ் தேஷ் கே வாசியோ கே தில் மே தமிழ்நாடு கோ ஜானே கி ஏக் நயி ஜிக்யாசா பேதா ஹுயி. தமிழ்நாடு சே மேரா ரிஷ்தா ராஜநீதி கா நஹி ஹை, யே ரிஷ்தா தில் கா ஹை ஆர் தசகோ புரானா ஹை. முஜே தமிழ்நாடு கி மிட்டி நே ஹமேசா அசீம் பிரேம் தியா ஹை. கரீப் 32 சால் பஹலே 1991 மே மேனே ஜப் ஏக்தா யாத்ரா நிகாலி தி உஸ்கி ஷுருவாத் பி தமிழ்நாடு கே கன்னியாகுமாரி சே ஹுயி தி ஆர் வோ யாத்ரா தோ மக்சத் லேகர் கே சலி தி. ஏக் ஸ்ரீநகர் கே லால் சௌக் மே ஆதங்கவாதியோ கி கோலியோ கே பீச் பி ஜாவுங்கா ஆர் திரங்கா ஜண்டா ஃபஹரா கே ரஹுங்கா. ஆர் தூசரா சங்கல்ப் தா ஆர்டிகல் 370 ஹமேசா ஹமாசா கே லியே மிட்டா கே ரஹுங்கா. ஆர் இஸ்லியே கன்னியாகுமாரி சே தமிழ்நாடு கி மிட்டி கோ மாதே பர் சடா கே நிகலா தா ஆர் ஆஜ் ஆஜ் வோ தோனோ காம் ஆஜ் லால் சௌக் மே ஷான் சே திரங்கா ஃபஹரா ரஹா ஹை ஆர் ஆஜ் ஆர்டிகல் 370 இத்திஹாஸ் கே பன்னோ மே பந்த் ஹோ சுகி ஹை. அப் என் மண்
என் மக்கள் யாத்ரா தமிழ்நாடு கோ ஏக் நய பத் பர் லே ஜா ரஹி ஹே. நண்பர்களே, தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் எனக்கு மனதிற்கு மிகவும் நெருக்கமானது மட்டுமல்ல, மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனால்தான் ஐக்கிய நாடுகள் சபையில பேசுகின்ற பொழுது நான் படித்த தமிழ் கவிதைகள் அங்கே படித்தேன். அதை கேட்ட பிறகு வெளிநாட்டில் கூட இதை கேட்க முடியுமா என்று என்னை பார்த்து பல பேர் கேள்வி கேட்டார்கள். எனது நாடாளுமன்ற தொகுதியிலே காசி தமிழ் சங்கம் என்ற மிகப்பெரிய ஒரு சங்கமத்தை நான் செய்து முடித்தேன். அது குறித்து மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள், என்ன தமிழுக்காக நீங்கள் இவ்வளவு செய்கிறீர்கள் என்று. நான் அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய மிக உயர்ந்த இடமான பாராளுமன்றம், அந்த பாராளுமன்றத்தில் தமிழகத்துடைய செங்கோலை இங்கே உயர்ந்த இடத்துல வைத்து அதற்கு மிக பெரிய மரியாதையை நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். ஆகவே இது குறித்து தமிழக மக்கள் மிகவும் ஆர்வமாக இருப்பது மட்டுமல்ல, என் மீது மிகவும் அன்பு கொண்டிருக்கிறார்கள் என்று என்னால் சொல்ல முடியும். ஏதோ தமிழ்நாட்டிற்கு எனக்கும் வெறும் அரசியல் ரீதியான உறவல்ல, எனக்கு இது மனதோடு இருக்கின்ற இதயத்தை சம்பந்தப்பட்ட ஒரு உறவாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நண்பர்களே, இது இன்று நேற்றல்ல, பல ஆண்டு காலமாக நான் தமிழ் மண்ணோடு பின்னி பிணைந்திருக்கின்றேன். ஆகவே தமிழ் மண் எனக்கு எப்பொழுதுமே பெரிய அன்பை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. சுமார் கிட்டத்தட்ட இது 32 ஆண்டுகளுக்கு முன்பாக 1991 ஆண்டு ஏகதா யாத்திரை என்கின்ற யாத்திரை தமிழகத்திலே கன்னியாகுமரி துவங்கி காஷ்மீரில் லால் சவர்க்கு நான் கொண்டு சென்ற அந்த யாத்திரையை வழி நடத்தி சென்றேன். அந்த யாத்திரையிலே என் மனதில் இருந்த இரண்டு விஷயங்கள் தான், ஒன்று காஷ்மீரில் லால் சவுக் என்று சொல்லுகின்ற இடத்திலே நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடி மூவர்ண கொடி அங்கே ஏற்ற வேண்டும், இரண்டாவது அந்த காஷ்மீர் மாநிலத்தில் கொடுக்கப்பட்ட 370 சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், இதுதான் அதன் நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு அந்த லால் சவுக்கிலே நிரந்தரமாக நம்முடைய மூவர்ண கொடி பறந்து கொண்டிருக்கின்றது, பெருமையாக என்னால் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அந்த ஆர்டிகள் 370 என்று சொல்லக்கூடிய 300 அரசியல் சாசன சட்டத்தை ரத்து செய்து அது தூக்கி குப்பையை நாம் வீசியாகிவிட்டது. மிகப்பெரிய வரலாற்று சாதனை நாம் செய்திருக்கின்றோம். ஆகவே அதே போல இந்த எண்மண் நெண்மக்கள் யாத்திரை கூட இந்த யாத்திரை தமிழகத்தை ஒரு புதிய பாதையிலே நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. சாத்தியம் பிஜேபி தமிழ்நாடு மே பலே ஹி கபி சத்தா மே ந ரஹி ஹோ லேக்கின் தமிழ்நாடு ஹமேஷா பிஜேபி கே தில் மே ரஹா ஹை. யே பாத் ஆஜ் ஹர் தமிழ் பாய் பேன் ஜான்தா ஹை, ஹர் தமிழ் பாய் பேன் சமஜ் ரஹா ஹை. இஸ்லியே ஜினோனே தசகோ தக் தமிழ்நாடு கோ லூட்டா வோ லோக் பிஜேபி கி படத்தி தாக்கத் சே கபராயே ஹுயே ஹே. வே லோக் ஜூட் போல்கர் ஜன்தா கோ ஆபஸ் மே பாண்ட்கர் லோகோ கோ லட்வாக்கர் அப்னி குர்சி பச்சானா சாத்தே ஹேன். லேக்கின் தமிழ்நாடு கே லோக் தில் சே ஜித்னே பவித்ர ஹோத்தே ஹேன் உத்தனே ஹி சமஜ்தார் பி ஹோத்தே ஹேன். இன்கி சச்சாய் சாம்னே ஆ சுகி ஹே, இன்கி போல் खुल चुकी है. इसलिए अब तमिलनाडु के लोग बीजेपी पर भरोसा जता रहे हैं, ये नजारा कह रहा है. நண்பர்களே, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆட்சியில் இருந்ததில்லை, ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய இதயத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இதை ஒவ்வொரு தமிழ்நாட்டிற்குடைய ஒவ்வொரு சகோதரனுக்கும் தமிழ்நாட்டிற்குடைய ஒவ்வொரு சகோதரருக்கும் நன்றாக தெரியும், நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த விஷயத்தை எல்லாம் தெரிந்துகிட்டு பல ஆண்டு காலமாக
இந்த தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கொள்ளையர்கள் இதை புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோட பலம் பெருகி வருகிறது, இதை எப்படி தடுக்க வேண்டும் என்ற முயற்சியின் காரணமாக மக்களுக்கு பொய்யை சொல்லி, மக்களை திசை திருப்பி, மக்களுக்குள்ள சண்டையை மூட்டி, தீயை மூட்டி, விரோதத்தை செய்து, அதன் மூலமாக பொதுமக்களை பிரித்து அவர்களுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மிகப்பெரிய பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மறந்துவிடக் கூடாது, தமிழகத்திட மக்கள் உள்ளத்திலே தூய்மையானவர்கள் மட்டுமல்ல, மிகச்சிறந்த அறிவாளிகள் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆகவே இதனுடைய நாடகம், கபட நாடகம் இப்பொழுது வெளியே வந்துவிட்டது. வெளியே வந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய தவறுகள், அவர்கள் செய்த அத்தனை ஊழல்களும் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழகத்தின் மீது, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து கொண்டிருக்கின்றது. சாத்தியம் केंद्र में बीजेपी सरकार ने तमिलनाडु के विकास को हमेशा प्राथमिकता दी है. 2004 से 2014 के बीच तमिलनाडु को केंद्र सरकार से टैक्स डिवल्यूशन की जितनी राशि मिली थी बीजेपी सरकार ने उसे 3 गुना ज्यादा राशि तमिलनाडु को दी है. और तब दिल्ली में तमिलनाडु से डीएमके के लोग सरकार में बैठे थे, मलाई खा रहे थे, लेकिन तमिलनाडु का भला करने के लिए कुछ भी नहीं कर पाते थे. पिछले 10 साल में बीजेपी सरकार ने तमिलनाडु को विकास के कार्यों के लिए पहले के मुकाबले कई गुना ज्यादा पैसे दिए हैं. और आप ये भी याद रखिए कि डीएमके और कांग्रेस लंबे समय से एक दूसरे के सहयोगी है. 2004 से 2014 तक डीएमके के लोग कांग्रेस की यूपीए सरकार के बड़े मंत्रालयों में बड़े बड़े मंत्री बनकर के बैठे थे, लेकिन इसके बाद भी इन लोगों ने तमिलनाडु के लोगों के विकास को प्राथमिकता कभी भी नहीं दी. நண்பர்களே, தமிழகத்திலே வளர்ச்சிக்காக மத்திய பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தமிழர்கள் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முன்னுரிமை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், 2004 முதல் 2014 வரை மத்திய அரசாங்கத்தில் தமிழகத்திற்கு, அதாவது யூபி அரசாங்கம், காங்கிரசும் திமுகவும் கூட்டணி இருந்தபோது அரசாங்கம் எவ்வளவு இங்கு தமிழகத்திற்கு கொடுத்ததோ அதைவிட நம்முடைய அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளிலே 3 மடங்கு அதிகமாக பணத்தை வளர்ச்சிக்காக, தமிழக வளர்ச்சிக்காக நாம் கொடுத்திருக்கின்றது, புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அது மட்டுமல்ல, வளர்ச்சி பணிகளுக்காக என்னவெல்லாம் தேவை அத்தனையும் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் எத்தனையோ ஆண்டு காலமாக ரொம்ப நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியிலே 2004 முதல் 14 வரை மிகப்பெரிய மந்திரி சபையில் மிகப்பெரிய முக்கியமான பதவிகளை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டத்தை மட்டும் முன்னெடுக்கவில்லை மட்டுமல்ல, அதற்காக தமிழகத்தின் வளர்ச்சியில எந்த ஒரு பங்கும் அவர்களுக்கு இல்லை என்பதை என்னால் தெளிவாக சொல்ல முடியும். சாத்தியம் மோடி ஜப் காம் கர்த்தா ஹை தோ சப்கே லியே கர்த்தா ஹை ஆர் இஸ்மே பீ सबसे गरीब सबसे ऊपर रहते हैं. इसलिए आज भारत के हर गरीब के पास मोदी ने गारंटी. तमिलनाडु में मोदी इन गारंटी का अर्थ है 3.5 करोड़ लोगों को मुफ्त अनाज. मोदी इन गारंटी का मतलब है तमिलनाडु की 40 लाख से अधिक महिलाओं को धुएं से आजादी, उनके लिए
எல்பிஜி சிலிண்டர் மோதியின் கேரண்டிக்கா மட்டும் ஹை தமிழ்நாடு கிராமீண பரிவாரோ கே பிஎம் ஆவாஸ் ஓர் ஆஜ் பூரா தேச ஜானதா ஹை கி யே மோதி இன் கேரண்டி அப் அகலே கை சாலோ தக் ஓர் சல்லே வாலி ஹை. நண்பர்களே, மோடி வேலை செய்யும் பொழுது அவர் அத்தனை நபர்களுக்காக மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஏழைகளை முதன்மைப்படுத்தியவர்களை பெருமைப்படுத்தியவர்கள் முதலிடத்தில் வருவதற்காக ஏழைகளுக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு நாட்டில் ஏழைகளை குறைந்து இன்றைக்கு அவர்களுக்கு அத்தனை வசதிகளும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மோடி கேரண்டி, மோடியுடைய உத்தரவாதம் என்று சொன்னால் 3.5 கோடி மக்களுக்கு இலவசமாக நாம் அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறோம்.